ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சும்மா சுத்துறோம் சேனல். என்னடா சும்மா சுத்துறேன்னு சொல்லிட்டு சிலம்பத சுத்திட்டு இருக்கேன்னு பாருங்களா. எஸ், சிலம்ப சுத்துறோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவும் நான் சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட சிஷியப்புள்ள முகேஷ் அவர்கள் வந்து சிலம்பம் வந்து கத்தர போறாரு. யாருக்கு கத்தர போறாருன்னு தான் இங்கே மேட்ரு. யார் அப்படின்னா வேற யாருமே இல்லை, நம்ம காய் நம்ம சேனல் ஹாய் காய்ஸ் ஹாய் காய்ஸ்ன்னு சொல்லுவார்ல அந்த ஒரு நம்பர் தான், வேற யாரும் இல்ல. அன்புடன் கார்த்தி அவர்களே தான் சுத்த போறா போல. சோ முகேஷ் டீச் பண்ண கார்த்தி கத்த போறான். சோ இது ஒரு ஃபண்டான வீடியோ மட்டும் இல்ல, இதுல யூஸ்ஃபுல்லா நீங்க சிலம்பமும் கத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறோம். சோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சிலம்ப வீடியோ போட்டு. சோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. இப்போ இன்ட்ரோ பாத்திருப்பீங்க. இப்ப ஒரு ரெண்டு இளம் சிங்கங்கள் வந்து சுத்த போறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, நான் முகேஷ கூப்பிடறேன், ஏன்னா அவர் தான் கத்துக்க கொடுப்பல. தலைவரே வாங்க. இவர் தான் ஆக்சுவலா சிலம்பத்தில் நீங்க ஒரு ப்ரீவியஸா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாத்திருக்கீங்க, தம்பி தான் சுத்திட்டு பாப்போம்ல. இன்னைக்கு யாருக்கிட்ட இவன் கத்துக் கொடுக்க போறான் அப்படின்னா அசந்திருவீங்க. ஹாய் காய்ஸ், நம்ம நண்பர் தான் வாமா தம்பி, நம்ம நண்பர் காட்டுல கத்துக்கு போற போல. சோ இங்க வந்து இது ஒரு ஃபன்னான ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டோட தலைவரம் கத்துக்கிற போல, அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிதானமா இந்த வீடியோ பாருங்க. சோ தம்பி ரெடியா? ஓகே ஓகே காய்ஸ், கேரி ஆன் காய்ஸ். ஹாய் காய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்எம் முகேஷ். நான் வந்து இப்ப சிலம்பம் வந்து எங்க காட்சியா எங்க சொல்லித்த போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சலாம். சலாம்ல வந்து நாலு ஸ்டெப் கிட்ட சிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிங்கிள் அடிப்பாடோ, அப்புறமா சலாம், நாலு வீடு, கத்திரி. இது வந்து நான் காத்தி நான் சொல்லி தர போறேன். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கான வீடியோ நம்ம சிலம்பம் சலாம் பார்க்க போறோம். ஓகே, அன்பு காத்தி அவர்களே. ஹாய் காய்ஸ். அதாவது கேலி கிண்டல்கள் வரும். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ சிஷிய சிஷிய கூப்பிட்டு கடைசியா குருவாயிட்டேன். ஸோ கத்துக்கல, ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசை. கிளாஸ்லாம் நான் போல, சின்ன வயசுல இருந்து கரெக்டா அதெல்லாம் போல. ஸோ நம்ம சிசியக்குள்ள வந்து சொல்லித்தரதை அப்படியே டீச் பண்ணி கத்துக்கிட்டு, ஸோ நானும் ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் பிசுக்கு பிசுக்கு சுத்தலாம் சிலம்பம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லித்தர போறோம். சிஷியா மாஸ் பண்றோம், கத்துக்கிறோம். அதே மாதிரி எதிர்காலத்துல சிஷியா வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு, முடிக்க வேண்டியது இல்லை. அது முடிச்சா பிறக்கும் நாங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இவனுக்கு ஒரு மாஸ்டர் ஆகி விட்டு கிளாஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை நாங்கள் டீட்டெயிலாக வந்து ஒரு டூ மந்த்ஸ்ல நாங்கள் இறக்குவோம். ஸோ எங்க சிஷியா கான்டாக்ட் பண்ணி கத்துக்கலாம். இப்போ நான் சொல்லித்தரதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சொல்லித்தர போறான்னு. ஸோ எதிர்காலத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா கத்துங்க, நிச்சயமா சொல்லி தரவா போல. எதிர்காலத்துல கோல்டு மெடல் வாங்க இந்தியாக்காக. சோ அத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஜான் எடுத்துக்கோங்க கையில. ஜான் எடுத்து நீங்க பிடிச்சது இந்த ஸ்டெப். ரைட் முன்னாடி கிணும், கால் லெஃப்ட் பின்னாடி கிணும். ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் போட் ஓட்டுல மாதிரி 1 2 3 முச்சனே ஒரு ஜம்ப், ஒரு ஜம்ப் போட்டு முச்சனே பகில் போடணும். பகில் போட்டு டேர்னிங் பண்ணிட்டு இப்படி கத்திரி, இதான் கத்திரி ஸ்டெப். இந்த கால் நல்லா பெண்ட் ஆகிக்கணும், ஸ்ட்ரைட்டா போக்கணும் எதிரியா. அப்படியே இன்னொரு இன் போட்டு நாலு வீடு, நாலு வீடு வந்து நல்லா மூமெண்டோட நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போடணும். அப்புறம் பார்க்க அழகாக, அப்புறம் உட்டா நடிச்சுட்டு திரும்பியும் அதே ரவுண்டு பண்ணும், ரோல் பண்ணும். ரோல் பண்ணி முடிச்சு லாஸ்டா இந்த பொசிஷன் காமிச்சிட்டு திரும்பி ஒன்னும் உட்டா நடிச்சிட்டு இதா தட்டுப்பாடும். தட்டுப்பாடம் வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 முச்சுன்னு போ பண்ணிட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ ஜான் எடுத்து இங்க பிடிங்க, இந்த இந்த ஷேப் இப்படி வைங்க. இந்த கை இந்த கொம்பு இங்க ஒண்ணும் இப்படினா தோனா இப்படி வச்சுக்கீங்களா, இப்படி எடுங்க கொம்ப, இப்படி எடுக்கணும். அப்படியே இல்ல கொம்ப, அதே மாதிரி வைங்க. இப்போ ஜான் எடுத்தீங்களா, கை மேல இருக்கணும், லைட்டு கீழே இருக்கணும். இப்ப இங்க பாங்க, 1 2 3 3 வாட்டி பண்ணணும் ரோல். இல்ல இல்ல இல்ல, இந்த ரோல் இப்படி
நான் மெதுவா பண்ண பாருங்களா, கை மேல போடா, இப்படி கீழே வரணும், இந்த போயிட்டு இப்படி வரணும். அவ்வளோண்ணா, இந்தாண்ணா, அவ்வளோண்ணா, அதான் ஸ்டார்டிங். உங்களுக்கு இப்படிதான் ஆகும், பண்ண போக போக தான் கரெக்டாக ஆகலாம் உங்களுக்கு. ஆ, அதை முடிச்சு விட்டீங்க பாங்க, மூணு வாட்டி பண்ணிட்டு ஒரு ஜம்ப் பண்ணும். இல்ல இல்ல, ஆப்போசிட்டா, இது வந்து இது ஆப்போசிட், இது வந்து ஃப்ரண்ட், இது பேக்கு. பேக் பண்ணுங்க, பண்ணா ஒண்ணு, ஆ பண்ணுங்க, வாங்க பகில் பண்ணுங்க. ஆ, டான் பண்ணிட்டு ஒண்ணு, இப்ப இந்த கால் இங்க வச்சிங்களா, கை பகில் போட்டீங்களா, அப்படியே வெளியில எடுத்து வெளில எடுத்து வந்து லாக். ஓகே கைஸ், இப்ப அண்ணன் கொம்புரா பண்ணாங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் இது தரமாறுது, ஆனா அண்ணன் சீக்கிரமா கத்துப்பாங்க. இன்னும் உங்க வீட்டுல சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் கையில சொல்லித்தரலாம், கையில சொன்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கொம்புல உள்ள ஈஸியான கையில சொல்லித்தான் கொம்புல உங்களால பண்ண முடியும். இப்ப கையில சொல்லித்தரலாம் அண்ணனுக்கு, ரெடியே கொம்பு வச்சிங்கண்ணா கீழே, இந்த காலோ ஓகே கைஸ், இப்போ நான் கையில் உங்களுக்கு சுற்றி காமிக்க போல. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த சலாம் எடுத்துட்டு உன்னை ரோல் பண்ணிட்டு கத்திரி வச்சுனோம், கத்திரி வச்சு முடிச்சோடனே இந்த மாதிரி வந்துட்டு நாலு வீடு, நாலு வீடு வந்து மூணு வாட்டி போடணும், மூணாவது வாட்டி இந்த பக்கம் வரும்போது உடா நெச்சுட்டு ஒரு ரோல் பண்ணணும். சும்மா கையிலேயே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு திரும்பி உடா நெச்சுட்டு தட்டுப்படும், ஒன்று ரெண்டு மூணு நாலு தொட்டு கும்பிட்டு அவள் தான். இது வந்து என்ன டவுட்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ गाइस, எட்டு ஸ்டெப் கத்துக்கலாம்னு பார்த்தேன், பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரெண்டு தான் முடிச்சிருக்கேன். சோ போக போக கத்துப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சிசியா வந்து நான் நினைச்சா சின்ன பசங்க தான் சுத்துறாங்க எல்கேஜி யூகேஜி ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், பட் ஈஸியா இல்ல गाइस, சோ கஷ்டமா இருக்கு எனக்கு. ரொம்ப வயசாயிச்சு, பட் இருந்தாலும் கத்துக்கணும்னு ஆர்வம் தான். சோ சிசியா சூப்பரா சொல்லி கொடுத்தான், சோ இனிமேல வந்து நிறைய பேருக்கு சொல்லி தருவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கே சொல்லி கொடுத்து ஏதோ பண்ண வச்சுட்டான், நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ஃபுல்லா. ஸோ எதிர்காலத்துக்கு நல்லா இன்னொரு வார வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிசிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் சுற்றுவேன், அவ்வளோதான் காய். ஸோ அடுத்த வாரம் இதுவரை கண்டினியூஸாக நாங்கள் சீரியஸ் போடுவோம். ஸோ பாருங்கள், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், பக்கத்தில் எதனா கிளாஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிசியை இன்னும் கொஞ்ச நாளில் கிளாஸ் திறந்துருவான், அது இருந்தால் நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் அதை பற்றி டீடைல்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், ஸோ தேங்க்ஸ் பார்த்ததுக்கு, சிசியா ரொம்ப நன்றிடா. ஸோ காய்ஸ், ஸோ எங்கள் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸோன் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்படி இப்படி பார்த்தாலும் சரி, அப்படி பார்த்தாலும் சரி, நாங்கள் வருவோம். ஸோ ஆல்ரெடி இந்த பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கிள் வீடியோ பார்த்துருந்தா. இது ஏன் மறுபடியும் நான் போட்டு வியர் பண்ணியிருக்கேன்றேன்னா, ஒரு டூ டைம்ஸ் வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கையிலேயே வாஷ் பண்ணேன். ஏன்னா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, இந்த டிசைன்லாம் போகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி பண்ணினும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ சுந்தர் இதை போட்டிருக்கான். ஸோ மச்சான் இது வாஷிங் மிஷின்லையும் அதுக்கப்புறம் கையிலேயே துவைச்சிட்டு என்னன்னு சொல்லுவான். இப்போதைக்கு நான் டூ டைம் வாஷ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ எங்களை நம்பி கொடுத்த பொருள் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸு. ஸோ நாங்கள் எல்லா மேலே அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் தரோம். ஸோ வாங்கி பாருங்கள், இப்போ தீபாவளிக்கு அப்கமிங் ஆஃபர் போடுறாங்க, எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அதை ரிவீல் பண்ணுறதானோ சொல்ல சந்தோஷப்படுறோம். ஸோ எவ்வளோ ஆஃபர் போடுறதுன்னு எதிர்காலத்தில் அவங்க அப்டேட் பண்ணி தருவாங்க. நாங்கள் எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்லையும் லிங்க் தரோம். ஸோ பிடிச்சி அவங்களுக்கு வாங்கி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாஸும் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலும் ஐயோ இது இருக்குமா அப்படின்றத ஒரி பண்ணிக்க வேணாம். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸும் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணவே போதும், உங்களுக்கு எல்லா ஐடியும் வந்துடும். நீங்கள் அதுவும் கஷ்டப்பட வேணாம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு சிலம்பம் வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்காகவும், எல்லாருமே இதை கற்றுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நம்ம பாரம்பரிய கலை அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை பண்ணோம்.
ஸோ இது வந்து ஒரு சீரியஸாக காக்கி சொன்ன மாதிரி ஒரு சீரியஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே மண்டே மறக்காமல் இந்த ஒரு சிலம்பு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோகஸில் ஒரு டூ ஸ்டெப் வந்து பார்த்துருக்கோம். இந்த சலாமில் மட்டும் எட்டு ஸ்டெப் இருக்கா அப்படின்னு வந்து தம்பி சொன்னால் போல. ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்டெப் பார்த்துருக்கோம், காக்கி கட்டிடலாம். ஸோ ஸோ வரைகாலத்தில் காக்கி நல்லா சுற்றுவோம் அப்படின்றதையும் நம்ம நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க கிளாஸுக்கு அனுப்புங்க, சிலம்பத்தை வந்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சும்மா சுத்துறோம் சேனல். பாய் பாய்.